அன்புள்ள மாணவர்களுக்கு வேண்டுகோள் நமது சேனலை முடிந்தவரை ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் செய்து பார்க்கவும் நீண்ட நேர வீடியோ என்பதால் கண்களுக்கு நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேங்க நாம் இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ப்ராப்பர்ட்டி of complex conjugate பத்தி படிப்பங்க இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு திரிஞ்சிருக்கோனுங்க, இதுக்கு முன்னாடி வகுப்பில் மெய் கற்பனை பகுதியில் பிரி தெரியணும் ரியல் இமேஜினரி இஸ் அட் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஐ ரூட் த்ரீனு கொடுத்துருந்தாங்களா ரியல் பார்ட் என்னங்க ஃபோர் இமேஜினரி பார்ட் மைனஸ் ரூட் த்ரீன்னு எழுத தெரியணுங்க அதே மாதிரி ரியல் பார்ட் கொடுக்குலீங்க செகண்ட் அது ஜீரோனு வச்சுக்கோணும் இமேஜினரி பார்ட் த்ரீ பை டூ இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சுருக்கோணுங்க ரூட் மைனஸ் வந்தால் அந்த மைனஸை வெளியே எடுத்துட்டு ஐ ரூட் தேர்ட்டி ஃபைவ் எழுதலாம்னு தெரிஞ்சுருக்கோணும் செகண்ட் எக்ஸாம்பிள் த்ரீ மைனஸ் ரூட் மைனஸ் செவன்னா அந்த மைனஸ் செவனை வந்து செவன் போட்டு மைனஸை வெளியில் போட்டு ஐன்னு போட்டுக்கலாம் த்ரீ மைனஸ் ஐ ரூட் செவன் எழுத தெரிஞ்சுருக்கோணும் சரிங்க இன்றைய வகுப்புக்கு பார்த்து காம்ப்ளெக்ஸ் ஆஃப் காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி எக்ஸ் ப்ளஸ் ஐஒயின்னு கொடுக்கலாம் இசட் பார் என்ன வருங்கன்னா ஏ மைனஸ் ஐபி இசட்டுக்கு டபுள் பார் எடுத்தால் இசட்டுக்கு சமம் இசட் இஜட் பார் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க அது எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நான் நெகட்டிவ் ரியல் நம்பராக இருக்குது ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் தான் வரும் இசட் இசட் பார் ஈகுவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகத்தில் இருக்கணுங்க இசட் ப்ளஸ் ஜெட் பார் ஈகுவல் டு டூ இன் டூ எக்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது டூ ஏ அதான் டூ டைம்ஸ் ரியல் பார்ட்டுக்கு சமம் இதில் வந்து ரியல் பார்ட் வேணுன்னா டூ டிவைடாக கொண்டு கொண்டு வந்துடுங்க அதேமாதிரி கழித்தாள் இசட் மைனஸ் ஜெட் பார் ஈகுவல் டு டூ ஐ பி பி வேணும்னா இசட் மைனஸ் ஜெட் பார் பை டூ ஐன்னு எழுதலாம் அதே மாதிரி அடுத்த பண்பு இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணுவாங்க இசட் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஓல்ட் பார் எடுத்தீங்கன்னா இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார்னு எழுதலாம் இந்த எல்லாம் நம்ம பார்ப்போங்க இந்த பேஜில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் மெமரியில் இருக்கணும் அதேமாதிரி மைனஸுக்கும் பொறுத்துங்க பெருக்களுக்கு பெருக்கிட்டு பார் எடுத்தால் வர சார் தனித்தனியாக பார் எடுத்து பெருக்கினா வர சார் அதே மாதிரி டிவைடுக்கு சேம் டிவைட் பண்ணிவிட்டு பார் எடுத்தால் வர சார் தனித்தனியாக பார் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணால் வரதுக்கு சமம் அதே மாதிரி பவர் ரூல் ஒன்று பவர்னு எடுத்துகிட்டு பார் எடுத்தால் வரதுமே பார் எடுத்துகிட்டு பவர்னு எடுத்தாலும் சேம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற பயிற்சி ரெண்டு புள்ளி நாலுங்க எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் தான் நம்ம இந்த எக்ஸைஸில் பார்க்க போகிறோம் அதாவது காஞ்சிகேட் ஆஃப் இயர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துட்டு அதனுடைய ப்ராப்பர்டீஸை யூஸ் பண்ணி சன்ஸு போடுவோம் அது இதில் வந்து அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷனில் டிவைடு வருதுங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைடில் வந்தால் என்ன பண்ணணும் என்ன சடங்கு முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோவில் சரிங்க போன கிளாஸில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீல நாம் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குதுங்களா இது இது பார்த்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இதுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணும் ரெண்டையும் கூட்டினாலும் அல்லது மல்டிப்ளை பண்ணாலும் அதே காம்ப்ளெக்ஸ் குரூப்லேயே இருக்கணும் ஓகேங்களா அதே செட்டில் காம்ப்ளெக்ஸ் செட்டில் வரணும்னு பார்த்தோம் அப்புறம் என்ன பார்த்தோம் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இதுக்கு ரெண்டு பேர் வேணும்னு பார்த்தோம் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் ரெண்டுமே உனக்கு உங்களுக்கு தெரியும் பா ஞாபகப்படுத்திக்கோங்க அசோசியேட்டிவ்க்கு மூணு பேர் வேணும் அடிட்டிவ்க்கு ஒருத்தர் இருந்தால் போது அதேமாதிரி அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஐ ஜீரோ ஜீரோ அதேமாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னா ஒன்று ஓகேங்களா அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் இசட்னால் மைனஸ் ஜட் தான் அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக அது நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணுங்க அப்படி இருந்ததுன்னா இசட் டினோட் பண்ணலாம் அதை ஒன் பை இசட்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்படியே நம்ம எழுதுவோம் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா பார்த்துட்டு இதுதான் நான் ஹோம் ஒர்க் கொடுத்தேன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான் நாற்பகம் இருக்குதுங்களா போன கிளாஸில் நம்ம கொடுத்தது அப்புறம் இசட் இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா ஒன்று ப்ரூஃப் பண்ணோம் நாற்பகம் இருக்குதுங்களா சரி ஓகே அது போக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோணும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் லோயர் கிளாஸில் இருக்கிற பவர் ரூல்ஸ் ஓகேங்களா சரி அப்புறம் டூ பாயிண்ட் த்ரீ இல்லை நான் செகண்ட்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ கொடுத்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாவை வெரிஃபை பண்ணுன்னு நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் எத்தனை பேர் போட்டீங்க செக் பண்ணலாங்களா ஆன்சரை சரிங்க இந்த செகண்டுக்கு ஏன்சர் என்ன வந்திருக்குங்கிறத நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் ஆன்சர் ஒரு அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க ஓகேங்களா என்ன ஆன்சர் வந்துருக்குது இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வந்ததுங்க ஃபிஃப்டீன் மைனஸ் நயன் ஐ ஃபிஃப்டீன் பதினைந்து மைனஸ் ஒம்பது ஐன்னு வந்துருக்கணுங்க ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்திருக்குதுங்களா பாருங்கள் எப்படி போட்டிருக்கிறேன்னு அதே மாதிரி செகண்ட் கேன்சர் என்ன வந்திருக்குதுங்க ஃபைனல் ஆன்சர் ரெண்டு பக்கம் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கணுங்க செகண்டுக்கு ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஐ நாற்பத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணு ஐ வந்து தான் பார்த்துக்குங்க இல்லைனால் ஸ்க்ரீனில் எப்படி அதை போடுறதுன்னு நான் போட்டு காமிச்சிருப்பேன் ஓகேங்களா இன்ட்டு பண்ணிவிட்டு கொண்டு வந்து சேர்த்து இப்போ பாருங்கள் நிறுத்தி வச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரிங்க நாம் இன்றைய வகுப்புக்கு செல்லலாம் இன்றைய வகுப்பில் நாம் conjugate ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு கலப்பெண்ணின் இனையன் எப்படி கண்டுபிடித்தல் அப்படின்னு சொல்லி பார்ப்பேங்க ஒரு கலப்பெண்ணின் இணை களப்பெண் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்பாடப்பகுதியில் நாம் ஒரு கலப்பெண்ணின் களப்பெண்ணின் கலப்பெண் ஓகேங்களா அதனை வரைபடத்தில் குறித்தல் மேலும் அதன் பண்புகளை பொருத்தமான உதாரணங்களுடன் கான்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கீழே இந்த பேராவில் அப்போ வரையறைன்னு கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் என்ற கலப்பெண்ணின் இணைக்கலப்பெண் எக்ஸ் மைனஸ் ஐஒய் என வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இசட் இதை வந்து நீங்கள் இப்படி டினோட் பண்ணிக்கோணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இசட்னு தான் நான் டினோட் பண்ணுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா அதோடய இணைக்கலப்பெண்ணை இப்படி டினோட் பண்ணுவோம் இசட் பார் நெக்ஸ்ட்னு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்த பேராவில் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இதை ஞாபகம் வச்சுக்கங்க போது வேறு ஒன்றும் இதில் இல்லைங்க இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு ரெட்டாங்குலர் ஃபார்ம் அல்லது ஸ்டாண்டர்டு ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதில் ஞாபகம் வச்சுக்கங்க இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் இது எக்ஸ் மைனஸ் ஐஒயினால் நீங்கள் கண்ணில் இப்படி பார்க்கணும் ஐஇக்கெல்லாம் குறியீடு கிடையாது மைனஸ் ஒய் இமேஜினரி பார்ட்டுக்கு தான் மைனஸ் போடுறோம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்க அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க அதாங்க நான் சொன்னது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஐஇக்கு மைனஸ் ஐன்னு போடுவோம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இமேஜினரி பார்ட்டுக்கு தான் போடுறோம் எங்கேயாச்சும் நீங்கள் ஐஇின்ட்டு மைனஸ் ஒன்று தான் கண்ணில் பார்க்கணும்

அதாவது சிம்பிளாக சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இதை ஞாபகம் வச்சுங்க அதங்கே போட்டிருக்காங்க எப்படி வந்து கொடுத்துருக்கான் பாருங்க ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அந்த அந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கிறாங்க தெரியுதுங்களா அதான் என்ன எப்படி எப்படி இருந்தால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டு இந்த அப்படி கொண்டு வராங்க ஐ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இதை அப்ளை பண்ணி ப்ளஸ் ஆயிடுச்சுங்க இடையில ஓகேங்களா சரி சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இஸ்அட் இன்ட்டு இசடட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை ஞாபகம் வச்சுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய இணைக்களப்பெண் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இப்போ இருக்கு நாள் கிடைப்பது இது இதை அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க இது ஒரு ரிசல்ட் இதா அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சரிங்க அதாங்க ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருப்பா நீங்கள் சிம்பிளாக இப்போ டைரெக்டாக சொல்லிருவீங்க ரியல் பண்ணனுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினர் பண்ணனுடைய ஸ்கொயர் அப்படின்னா இதுக்கு என்ன வருங்க ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் நைன் இங்கு டென்னு நீங்கள் டைரெக்டாகவே சொல்லலாங்க இந்த ஐய வச்சு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய இணையன் இந்த ரெண்டையும் அதாவது காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது மல்டிப்ளை பண்ணால் இப்படி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க சொல்கிறது புரியுதுங்களா அடுத்தது போலாங்களா சரிங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே 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 கொடுத்துருக்கதை பார்க்கலாம் வரைபடத்தின் வாயிலாக ஒரு கலப்பெண் இசட்டின் இணைக்கலப்பெண்ணின் மெய்யச்சின் ஓகேங்களா மெய்யச்சின் மீது இசட்டின் பிரதிபலிப்பு மெய்யச்சின் மீது இசட்டின் பிரதிபலிப்பு எனலாம் ரிஃப்ளக்டிங் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அப்படியே பிரதிபலிப்பு கண்ணாடியில பட்டு கண்ணாடி கீழே இது வந்து இப்ப இப்படி கீழே கண்ணாடி வச்சிங்கன்னா அப்படியே தெரியறாப்ல பாருங்க அப்படியே கண்ணாடி வச்சு காமிச்சிருக்கிறேன் உங்க ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா அப்படியே கண்ணாடி கண்ணாடி வச்சிங்கன்னா அப்படியே மெய்யச்சு அதாவது ரியலாக்சிஸ் எக்ஸாக்சிஸின் மீது இசட்டின் உடைய பிரதிபலிப்பு இதனுடைய பிரதிபலிப்பு இங்கே கண்ணாடியில் தெரியுது பாருங்க எப்படி தெரியுதுன்னு கண்ணாடி நான் எடுத்து வச்சு காமிச்சிருக்கிறேங்க உங்களுக்கு டெமோ காமிக்கணும்னே அழகாக உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க இது கண்ணாடிக்குள்ளே கண்ணாடி எடுத்துகிட்டு பாருங்க தெரியுதுங்களா கண்ணாடி வச்சிங்கன்னா அழகாக அதே மாதிரி உங்களுக்கு பிரதிபலிப்பு ஓகேங்களா ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா அழகாக அங்கே உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியுதுங்களா இப்போது கண்ணாடி தான் நான் வச்சுருக்குறேன் உங்களுக்கு கண்ணாடி வச்சு காமிக்கணுன்னே ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு அதை வச்சு காமிக்கிறேங்க ஓகே சொல்கிறது புரியுதுங்களா சரி ஓகே இப்படி பிரதிபலி பார்த்தா தெரியே அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அதான் உங்களை பாருங்கள் ஒரு இசட் இங்கள்ட்ட எக்ஸ்ப்ளஸ் ஐவைனால் அதனுடைய காஞ்சுக்கே டிசர்ட் பார் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கோடனில் எக்ஸ்ப்ளஸ் ஐஒய் ரெண்டுமே பாசிட்டிவ்ங்க ஃபர்ஸ்ட் கோடனில் வருது முதல் முதல் கால் பகுதியில் அமைக்கிறது அப்படின்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குங்க நான்காம் கால் பகுதியில்தான் தெரியும் அப்படின்னா இசட்னா இசட் பார் நான்காம் கால் பகுதியில் தான் வரும் அப்படின்னா நான்காம் கால் பகுதியில் இருக்கிறத கொடுத்துருந்தாங்கன்னா இசட் இங்கே இருந்துதுன்னா இசட் பார் எங்கே இருக்குங்க அதுக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த ஓகேங்களா சீட்டில் வரைபடத்தில் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செகண்ட் கோடனில் வந்திருந்துன்னா மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ எங்கே குறிப்பிங்க செகண்ட் குவார்டனில் தான் வருங்க எக்ஸ் நெகட்டிவ்னா இதுங்க ஒய் பாசிட்டிவ்னால் இங்கே வரும் செகண்ட் குவனில் வருங்க செகண்ட் குவ்டனில் இருந்துன்னா இசட் இசட் பார் எங்கே வருங்க இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் தான் மைனஸ் போடுவீங்க அதனால அது கீழே ரிஃப்ளெக்ஷனாக வரும் எக்ஸக்சினுடைய பிரதிபலிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி தேர்ட் கோடனில் கொடுத்தாங்கன்னா அதோட இசட் தேர்ட் கோடனில் இருந்ததுன்னா இசட் பார் எங்கே வருங்க இங்கே வரும் சரி இதில் இதுக்கு டபுள் பார் எடுத்திங்கன்னா எங்கே வருங்க அதே தான் வருங்க ஃபோர் டைம்ஸ் எடுத்தால் எது எங்கே வருங்க இசட் பவர் ஃபோர் டைம்ஸ் எடுத்தீங்கனாலும் இங்கே தான் வரும் நாற்பது அந்த ஏ இன்வெர்ஸ் டபுள் இன்வெர்ஸ் எடுத்தோம்னா என்ன வருங்க ஏவே வரும்ங்களா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சாப்டரில் அதே மாதிரி நீங்கள் லோயர் கிளாஸ் பிரச்சனை ஏ ட்ரான்ஸ்போஸர் ரெண்டு டைம் பண்ண என்ன வருங்க ஏவே தானே வருவன் டைம்ஸ் பண்ணும் போதெல்லாம் அதே தான் வரு அதே மாதிரி தாங்க அந்த எல்லாம் இங்கேயே யூஸ் பண்ணலாம் இசட் பாருக்கும் காஞ்சிகேட்டுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அதான் கீழே கொடுத்துருப்பாங்க அடுத்து வரக்கூடிய பேரவில் அதான் நோட்டுன்னு போட்டு டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் அண்ட் இசட் பார் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் ஆர் காஞ்சுகேட் டூ ஈச் அதர் இரு கலப்பெண்கள் இந்த இரண்டு கலப்பெண்களும் ஒன்றுக்கொன்று இணை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரிங்க இது டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதாவது டிவிஷன் அல்ஜிபிலிட்டி ஆப்ரேஷனில் டிவிஷன் வந்து இந்த கேட்டை பயன்படுத்தி தான் நம்ம போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நீங்கள் இதை அப்படியே படித்து பார்க்கலாம் ஓகே அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஒரு பத்து ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் மெமரி பண்ண இந்த எக்ஸைஸ்னுடைய ஹீரோக்கள் அப்படின்னா இவங்க தாங்க ஹீரோயின்ங்கிறது நீங்கள் தாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஹீரோயின் இதுங்க ஹீரோக்கள் நீங்கள் தாங்க பாய்ஸாக இருந்தா ஞாபகம் வச்சுக்கங்க இதை நீங்கள் மெமரி பண்ணீங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸை வெற்றிகரமாக போட முடியுங்க இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் அசைக்க முடியாதுங்க இந்த எக்ஸசைஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மெமரி குருட்டுமான படம் பண்ணக்கூடாதுங்க இப்படி கரெக்டாக போய் சொல்லி பாருங்க இஸ் ஒன் இஸ் டூ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது ரெண்டை கூட்டிட்டு பார் எடுத்தா பார் மீன்ஸ் இது பார்னு சொல்லுவோங்க Conjugate the x Z1 plus Z2 bar equal to Z1 bar plus Z2 bar same plus Z1 plus Z2 bar. Equal to Z1 bar plus Z2 சேம் அப்படியே less பண்ணாலு, இப்படி பிளஸ் பண்ணாலும் போட்டு படிச்சுங்க அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பார் எடுத்தா அவர் ஆன்சர் தனித்தனியாக பார் எடுத்து மல்டிப்ளை பண்ணா அவர ஆன்சருக்கு சமம் அதே மாதிரி டிவிஷன் சேம் சிமிலர்லி ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு காஞ்சுகேட்டெட் தான் வர சார் தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்து இணையன் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணால் வர ஆன்சருக்கு சமம் இதில் மறக்காம டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க வேண்டும் இல்லைன்னா அன்டிஃபைன்ட் ஆயிருங்க ஓகேங்களா இன் டிடர்மினேட் ஃபார்ம் போயிடும் அந்த ஃபார்ம் பற்றி பின்னாடி படிப்போம் ஓகேங்களா சரிங்க அடுத்து ஃபிஃப்த்து ரியல் பார்ட் ஆஃப் இசட் இது எப்படி வருதுங்கிறத நோட்ல போட்டு காமிக்கிற வாங்க ஓகேங்க இப்போ நம்ம பார்த்தது தாங்க நான் இது ஒன்று ரெண்டு ரெண்டையும் சேர்த்து இங்க வந்துங்க ரெட் கலருங்க போட்டு கீழே பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க புக்கு படியே ஒன்று ரெண்டு முடிச்சிட்டேங்க ஒரே நேதுல தேர்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டீங்கன்னா ரெண்டையும் தனித்தனியாக பண்ணி இதை எழுதிருவீங்க எழுதி காமிச்சிருக்கேன் டிவைட்லேயே அதே மாதிரி ஒட்டுக்கா டிவைட் பண்ணிட்டு கூட காஞ்சு கேட் எடுக்கலாம் இல்லைன்னா தனித்தனியாக எடுத்து பண்ணாலும் ரெண்டு ஈக்குவல் தாங்க இது எப்படி வந்தது அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன் இப்போ இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தெரிஞ்சுக்குங்க இது எப்படி வந்ததுன்னு ஓகேங்களா எனில் இசட் பார் எப்படி இருக்குங்க x மைனஸ் ஐஒய் நமக்கு தெரியும் இது ரெண்டையும் கூட்டுறீங்க அவ்வளோதான் இது மாதிரி ஆட் பண்ணால் என்ன ஆகுது z தெரிஞ்சுக்க இசட்டையும் இசட் பாரையும் கூட்டினா என்ன ஆன்சர் வரும் அதையும் தெரிஞ்சுக்குங்க இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் இசட் z பார் ஈகல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் எக்ஸ் ஐஒய் இங்கே ப்ளஸ் தான் போடுவேங்க இப்போ என்ன ஆகுங்க இது ரெண்டும் கேன்சல் ஆகி டூ எக்ஸ்ன்னு வந்துடும் எக்ஸுங்கிறது எது எதுக்கு சமங்க எக்ஸ் பிளஸ் ஐஒயில் ரியல் பார்ட்டுங்களா அப்படின்னா இதில் எக்ஸ் வேணும்னா இசட் பிளஸ் இசட் பார் பை டூனு கொண்டு வந்துடுறீங்க ஓகேங்களா இதைத்தான் நம்ம ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு டினோட் பண்ணுறோம் ஓகேங்களா இது ரெண்டையும் கூட்டினா போதுங்க இசர்ட் டிசர்ட் பார்க்க கூட்டினீங்கன்னா தான் இப்படி ரியல் பாட்டு கிடைக்கும் ஆட் பண்ணும்போது ரியல் பாட்டு வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்குங்க இது பின்வரும் பயிற்சியில் நாம் இந்த ஃபார்முலாவை நான் இப்படி வந்தது ஞாபகம் வச்சுருந்தாத ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி அதனுடைய கொஞ்சம் கேட்ட ஆட் பண்ணால் என்ன வருன்னா ரியல் பாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பின்வரும் பயிற்சிகளில் ஒன்று நான் யூஸ் பண்ணுறக்கு இந்த மெத்தடை இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி வந்ததுன்னு தெரியணும் சரிங்க இதே மாதிரி சிம்லர்லி இத ரெண்டையும் கழிச்சா என்ன ஆகுதுங்க Z மைனஸ் இசட் பார் என்ன வருங்க இசட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இது மாதிரி ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு கூட போடலாங்க எக்ஸ் மைனஸ் ஐஒய் இது லெஸ் பண்ணுங்க இப்படி போடலாங்களா கூட்டுறது கூட ஆட் பண்ணுறது கூட இப்படியே போட்டுக்கலாம் இப்போ எது கேன்சல் ஆயிருங்க இது வந்து உங்களுக்கு ஜீரோ ஆயிடும் அப்படின்னா இசட் மைனஸ் ஜட் பார் ஈக்குவல் டூ டைம்ஸ் வரும் இந்த ஒயங்கிறது என்னங்க இமேஜினரி பார்ட் இந்த டூ ஐ இந்த பக்கம் டிவைடாக கொண்டு வந்துருங்க அப்படின்னா என்னென்னு சொல்லுவோங்கிறது புரியுதுங்களா இதுதான் உங்களுக்கு எத்தனாவது ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து ஞாபகம் இருக்குது கழிக்கும்போது தான் இமேஜினரி பார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இமேஜினரி பார்ட்டில் ஐ வரும் இப்படி தான் இதை கொண்டு வந்துருக்கிறாங்க ஓகேங்களா அந்த சிஸ்து இந்த ஃபிஃப்த் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாங்களா எப்படி வருதுன்னு ரெண்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையுமே அதனுடைய காஞ்சுக்கிட்டே ஆட் பண்ணும்போது டூ டைம்ஸ் ரியல் பார்ட் கிடைக்கும் ஓகேங்களா தட் இம்ப்ளைஸ் இசட் பிளஸ் இசட் பார் இசட் பிளஸ் இசட் பார் ஈகு டூ எக்ஸ் அதாவது டூ டைம்ஸ் ரியல் பார்ட் ஞாபகம் வச்சுக்கங்க இப்படி டூ டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் இங்கே இசட் மைனஸ் இசட் பார் ஈகுவல் டு டூ ஒய் 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 மீன்ஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இப்படி நாபகம் இப்படி இதை வந்து இப்படி மாற்றி எழுதலான்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா கழிக்கும் போது ஐ வருங்க டூ டைம்ஸ் இமேஜினரி பார்ட் கிடைக்கும் அதுக்கு சமம் வச்சுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையுமோ அதனுடைய காஞ்சிகேட் ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணை எண்ணையும் கழிக்கும் போது டூ டைம்ஸ் இமேஜினரி பார்ட் கிடைக்கும் அதான் ஐன்னு ஐ வந்து அந்த இமேஜினரி பார்ட்டை குறிப்பிடறத அதுவும் சேர்ந்தா வருங்க நான்லாம் ஞாபகம் வச்சுங்க சரிங்க செவன்த்தெலாம் ஈஸியானது இது போன கிளாஸில் நம்ம இந்த அடுக்கு விதியில் பார்த்தோம்லங்க இதே சேம் தாங்க இதே தான் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதே மாதிரி எழுதுறதா இங்கே சொல்கிறாங்க சேம் அதே கான்செப்ட் தான் இசட் பவர் என் ஓல்ட் பார் பார் எடுத்துகிட்டு பவர் என் எடுக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோங்க இதை வெரிஃபை பண்ண சொல்லி எல்கெச்சஸ் சாருக்கு சமம்னு சொல்லி சம் கொடுப்பாங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே பத்தையும் வச்சிருக்கோம் சரிங்க இது தீரம் கீழே ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க இது ஒரு டூ மார்க்கில் கேட்பாங்க இது ரெண்டையுமே டூ மார்க்கு தனித்தனியாக கேட்பாங்க இது சம்மளையும் நான் வெரிஃபை பண்ணுவோம் பியூர்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து பியூர்லி ரியல் பியூர்லி இமேஜினரின்னு காட்ட சொல்லுவாங்க அப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணுவோம் அந்த கண்டிஷனை இது இப்படி வந்துருச்சுன்னா இசட் இஸ் பார் சமம்னா நம்ம இசட் இஸ் பியூர்லி ரியல்னு சொல்லிடலாங்க ஓகேங்களா சரிங்க அது நாபகம் வச்சுங்க இசட் இஸ் ரியல்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃபுக்கு எப்படி சிம்பிள் போடுவோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நான் போட்டு காமிச்சேன் இப்படி போட்டு ஐஎஃப்எஃப் அப்படின்னு இங்கிலீஷ் மீடியம் எழுதுவாங்க இந்த சிம்பிளுக்கு பேர் தமிழ் மீடியா தேவையானதும் போதுமானதுமான நிபந்தனை கட்டுப்பாடு இசட் வந்து ஒரு மெய்யன்னாக இருப்பதற்கு போதுமானதும் தேவை தேவையானது போதுமானதுமான நிபந்தனை இசட்டு அதனுடைய இசட் பாரும் சமமாக இருக்கணும் உதாரணத்துக்கு இசட் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்னா இசட் பார் என்ன வருங்க அதே மைனஸ் எயிட் தான் இப்போ இது என்னன்னு சொல்லிடலாம் ரியல் நம்பர் தாங்க சொல்கிறது புரியுதுங்களா இதே தான் இசட் ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இசட் பார் என்ன தான் வருங்க அதுவும் ஒன் பை டூ தான் இதே த்ரீ பை ஃபோர் எது வேணால் சொல்லலாம் எனி ரியல் இது மாதிரி எழுதிட்டு போகலாம் இதுக்கு பக்கத்தில் உங்கள் ஒன்றில் என்னென்னு தெரியணும் ப்ளஸ் ஐ ஜீரோ இருக்குதுன்னு தெரியணுங்க அவ்வளோதாங்க சரிங்க அடுத்தது பியூர்லி இமேஜினரினா ரியல் பார்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதாவது பீட்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸு ஜீரோ ஆயிரணும் அதானுங்க பார்த்தாவே தெரியும்னா எக்ஸ்பார்ட்டு ரியல் பார்ட்டு ஜீரோ ஆயிடுச்சுன்னா தானே பியூர்லி போ இதுக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இப்படியே எழுதிங்க அல்லது இப்படி சிம்பாலிக் ஃபார்மில் இப்படி டினோட் பண்ணுவோம் இஃப் எப்படி z equal to minus z bar. z equal to z சமமாக இருந்தால் அது பியூர்லி குறிய கண்டிஷன் இதை வச்சு நாம் சம் போடுவோங்க எக்ஸசைஸ்ல குடுத்திருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேஸ் பண்ணி சம் இருக்குது 3 மார்க் கொஞ்சம் நல்லா போடணும் இதை நாளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க அடுத்தது

இதே ஃபோர் டைம்ஸ் எடுத்தீங்கன்னா டைம்ஸ் வரும்போதெல்லாம் ஏவுக்கு சமம் இதே மாதிரி இதே நீங்க சொல்லிட்டு போகலாம் சொல்கிறது புரியுதுங்களா சரி ஓகே நான் அடுத்ததுங்க ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இல்லைங்க அது ப்ரூஃப் பண்றது எப்படின்னு இதை நீங்க புக்ல பாத்தீங்கன்னாவே புரியும் இருந்தாலும் நான் வேகமாக சொல்லிட்டு நம்ம சம்முக்கு போகலாம் இது நீங்கள் போட்டுருவீங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே நீங்களுக்கு புரிய அப்படி நிறுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா கூட பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதனால் இது போட்டு காமிக்கும் அவசியம் இல்லை உங்களுக்கு புரியும் அந்த அடிப்படையில் என்ன அடிஷன் தாங்க அங்கே பாருங்க இஸ் அட் ஒன் ஃபார் எனி டூ காம்ப்ளக்ஸ் நம்பர் இது கொஸ்டின்ல உங்களுக்கு இப்படி கொடுப்பாங்க ப்ரூவ் தட் அலஸ் ஸோ தட் ஓகேங்களா ப்ரூஃப் பண்ணு ப்ரூவ் தட் ஃபார் எனி டூ காம்ளெக்ஸ் நம்பர் இஸ் அட் ஒன் இஸ் டூ வீ ஹவ் இஸ் அட் ஒன் இஸ் டூ ரெண்டை கூட்டிட்டு பார் எடுத்தால் அவர் ஆன்சரு தனித்தனியாக பார் எடுத்து கூட்டினா சமம் அப்படின்னு காமிக்கணும் ப்ராப்பர்ட்டியில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பண்பு ஒன்றை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஏதேனும் இரு கலப்பெண்கள் இசடட் ஒன் இசட டூ வீட்டுக்கு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஓல்ட் பார் ஈக்வல் டு இசட் ஒன் பார் பிளஸ் இசட் டூ பார் என பெறலாம் ஹென்ஸ் த ப்ரூஃப் ஓகேங்களா இதனை கணித தொகுத்தறிதல் அதோ மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் மூலியமாக கூட நீங்கள் என் டைம்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் விரிவுபடுத்தி எழுதலாம் ஓகேங்களா இதனை கணித் கணித தொகுத்தறிதல் மூலம் முடிவுற்ற எண்ணிக்கையிலான கணப்பெண்களுக்கு இதனை விரிவுபடுத்தலாம் ஓகேங்களா இதே மாதிரி என் டைம்ஸ் இருந்தாலும் பண்ணலாம் இதை நம்ம பின்னாடி ஒரு தியரத்தில் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அங்கே நம்ம ப்ரூஃப் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ஓல்டு பார் எடுத்து தனித்தனியாக பண்ணி நம்ம ப்ரூஃப் காமிப்போம் ஓகேங்களா சரி பார்ப்பாங்க சரிங்க அடுத்து இன்னொன்னு காமிச்சிருக்காங்க மல்டிப்ளிகேஷனுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டு கான்ஜிகேட் எடுத்தால் வர ஆன்சர் தனித்தனியா கான்ஜிகேட் எடுத்து இணை பெண் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சர் சமம் அப்படிங்கிறது ப்ரூஃப் இதே மாதிரி சேம் அதே மாதிரி ரெண்டு எடுத்து இருக்கிறாங்க இஸ் எட் ஒன் இஸ் எ டு ஃபஸ்ட் இதான் நம்ம ப்ரூஃப் பண்றோனுங்க இஸ் ஒன் இஸ் டூ ஓல்ட் பார் ஈக்குவல் டூ இஸ் அட் ஒன் பார் இன் டு டூ பார் இதுக்கு நாம் Z1, Z2, டூ ரெண்டு டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துருக்குறேங்க இங்கே இதில் வந்து இங்கு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ belongs ஒன் ஒய் டூ பிலாங்ஸ் டூ ஆர் அப்படின்னு எழுதிக்கலாங்க ஓகேங்களா இப்போது இங்கே எழுதிக்கலாங்க இங்கே நான் இங்கே எழுதியிருக்கிறேங்க நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா எக்ஸ் டூ கமா ஒய் டூ பிலாங்ஸ் டூ ஆர் இங்கு ஓகேங்களா ரியல் நம்பர் மெய்யன் தொகுப்பில் எடுத்துக்கிறோம் சரி இப்போ நாம் LHS கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபர்ஸ்ட் ஈக்வஷன் வச்சுட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் தனித்தனியாக இன்ட்ரூவ் பண்ணி பார் எடுத்து இன்ட்ரூவ் பண்ணால் வர ஆன்சர் ரெண்டு ஒன்று காமிச்சாலும் போதும் இல்லைங்க அப்படி தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேங்க அதாவது இஸ் அட் ஓன் இஸ் அட் பார் அப்படியே அமைதியாக பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு இந்த பிளாக்கெட் கூட வேண்டியது இல்லைங்க ஓல்ட் பார் இருக்குங்க நல்லா நாப்பு வச்சுங்க ஓல்ட் பார் இங்கேயும் பார் இருக்குது மறந்துடாதீங்க ஏன்னா நான் வேற கலரில் போட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா பார் இருக்குது இப்போ இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்தியாச்சுங்க இப்போ பார் எடுக்கலாம் ஏன்னா நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிருங்க ரெண்டு ஓகேங்களா ரெண்டும் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன வந்தது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ கரெக்டாக வந்துருக்குதுங்களா ரெண்டே பார்த்துங்க மைனஸ் கரெக்டாக வந்துருக்குதுங்களா ஓகே ரெண்டு ஒரே மார்க் தாங்காட்டி எல்கெச்ஸ் ஆர்கெச்எஸ் ஃப்ரம் ஒன் அண்ட் டூலேருந்து இது த ப்ரூஃப்னு முடிச்சிருங்க இது ஒரு டூ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா சரிங்க இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் அடுத்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டாங்க இஃப் அண்ட் only புக்லி இஃப்ல இசட் முழுவதும் கற்பனை எண்ணாக இருக்க தேவையானதும் போதுமானதுமான நிரூபி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க மார்க் மார்க் ஓகேங்களா எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கிலீஷ் மீது சொன்னால் இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி சம்ல நம்ம த்ரீ மார்க் கொஸ்டின் போடுவோங்க ஓகேங்களா இந்த ப்ரூஃபே உங்களுக்கு டூ மார்க்கில் கேட்பாங்க இம்பார்ட்டண்டானது ப்ரூஃப் தட்டுன்னு சொல்லி கேட்பாங்க அதனால நான் இது எப்படி போடுறது ரொம்ப ஈஸிங்க இதே மாதிரி தான் ஒன்று போட்டு காமிக்கிறவாங்க ப்ரூஃப் லேட் இசட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாமளே தான் எடுத்துக்கோணுங்க கொஸ்டின்லாம் கொடுக்க மாட்டாங்க எக்ஸ் ப்ளஸ் ஐவைலாம் நீங்களே பேர் வச்சுக்கிறீங்க எங்கேன்னு நமக்கு தெரியும் காஞ்சிகேட்னுடைய டெஃபினிஷன் படி இசட் பாருங்கிறது இமேஜினரி பார்ட்டுக்கு மைனஸ் சைன் செஞ்சு போடுவான் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்னு போடுவான்னு ப்ளஸ்ன்னு சொன்னால் மைனஸ்ன்னு போடுவோம் நீங்கள் இங்கே மைனஸ்ன்னு எடுத்துகிட்டு இதை ப்ளஸ்ன்னு போட்டால் கூட ப்ரூவ் பண்ணலாங்க தப்பில்லை இங்கே வருங்க ஆன்சரு சரிங்க இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னு காமிக்கணும் ஓகேங்களா அப்படின்னா எடுத்துக்கிறேங்க ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் ஓகேங்களா இப்படி எடுத்துக்கிட்டு நான் வந்து பியூர்லி இமேஜினரி அப்படின்னு வராப்பல நாம காட்ட போறோம் அப்பியூர்லி இமேஜினரினா ரியல் பார்ட் வந்து ஜீரோ ஆகுதுன்னு காமிச்சா போதுங்க சொல்றது புரியுதுங்களா பியூர்லி இமேஜினரினா என்ன இருக்குங்க ரியல் பார்ட்டோட வேல்யூ இந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டு நான் ரியல் பார்ட்டு ஜீரோ வருது அப்படின்னு காமிச்சுன்னா போதும் இல்லைங்க சொல்கிறது புரியுதுங்களா இது இந்த கண்டிஷன் இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கிட்டு இது வருதுன்னு காமிக்கலாம் நம்ம முழுவதும் கட் பண்ணிங்கன்னா எக்ஸிகோல்டு ஜீரோன்னு எடுத்துகிட்டு இதை கொண்டு வரலாம் அல்லது இப்படி இருந்தே இப்படி கொண்டு வரலாம் அதான் இஃப் அண்ட் ஒன்லி ரெண்டு பக்கமும் இதை கான்வெர்ஸ் பார்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் ஈக்குவல் டு ஈக்குவல் இதிலிருந்து இதை கொண்டு வந்தீங்கன்னா கான்வெர்ஸ்லேயேனு போட்டு இதிலிருந்து இதை கொண்டு வந்து காமிக்கணும் அதுக்கு பதிலாக இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் போத் சைட் இந்த சிம்பிள் இதுலேருந்து இதை கொண்டு வரலாம் இதிலிருந்து இதை கொண்டு வரலாம் அப்படி அறுத்தங்க இந்த சிம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் சரிங்க இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டு நான் இதை கொண்டு வரேங்க முழுவதும் கட் பண்ணி அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு காட்ட போகிறேங்க சரி அதான் பண்ண போகிறேன் ஈக்குவல் டு மைனஸ் ஜட் பார் ஓகேங்களா இப்போ நமக்கு இசட் எடுத்து அப்ளை பண்ணுங்க எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த ப்ராக்கெட்ங்க வேண்டியது இல்லைங்க ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இதை உள்ளுக்கு இன்ட்ரூவ் பண்ணுறேங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் லெஃப்ட் சைடு அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகுங்க இது இந்த பக்கம் வரும்போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க வேணா இப்படி ஒரு ஸ்டெப் போட்டுங்க இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு அந்த பக்கம் ஒன்றும் இருக்காது இப்போ அடிச்சு காமிச்சிருங்க வேணாம் இது ரெண்டும் போயிடும் சொல்றது புரியுதுங்களா அப்படின்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ பை டூ ஈக்குவல் டு ஜீரோ அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுக்கு என்ன இருக்குங்க இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு இஃப் அண்ட் ஓன்லி இஃப் இந்த சிம்பல் போட்டே வரலாம் சொல்றது புரியுதுங்களா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நீங்க போடலாம் தப்புல இப்போ லாஸ்டா என்னன்னு இமேஜினரி அதாவது தமிழில் சொன்னா இசட் ஒரு முழுவதும் கற்பனை எண் அப்படின்னு வருதுங்க இப்போ நீங்க இது அப்படியே இப்படி யோசிங்க இப்படி போனால் இசட் ஒரு முழுவதும் கட்பனை எழுதலாம் எக்ஸைக்வல் டு ஜீரோனா அது ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை ரெண்டு பக்கம் பண்ணுறனால மதிப்பு மாறாதுங்க அதான் பண்ணலாம் இப்படி இப்போ இந்த டூ எக்ஸை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு பிரிச்சு அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ்ஐஏ மைனஸ் ஐயால் கூட்டி கழிப்பதால் மதிப்பு மாறாது அப்படின்னா இப்படி நீங்கள் கூட்டி கழிச்சுக்கலாம் சரி இது இந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா இது மாற மாற்றலாம் இது மாதிரி இருக்கிறத மைனஸ் ரெண்டையும் காமனாக வெளியேறுத்திங்கன்னா இப்படி போட்டு எழுதலாம் இது இது இசாக் இருக்குதுங்க லெஃப்ட் சைடு இசட்டு இதை எது மாதிரி இருக்குதுங்க இசட் பாராட்டு இருக்குது அப்படின்னா இதை கொடுவலாம் இப்படி இப்படி முன்னோக்கியும் போகலாங்க இந்த ஆன்சர் வந்து பின்னோக்கியும் வரலாம் ஓகேங்களா கெமிஸ்ட்ரியில் நீங்கள் இப்படி சிம்பல் யூஸ் பண்ணுவீங்க ஞாபகம் இருக்குதுங்களா இது முன்னோக்கு வினை இது பின்னோக்கு வினை கெமிஸ்ட்ரியில் இது மாதிரி போடுவோம் அதே மாதிரிதாங்க இங்கே மேக்ஸில் இப்படி டபுள் சிம்பல் போட்டிருப்போம் இப்படி முன்னோக்கி நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் இப்படி பின்னோக்கி கான்வெர்ஸ் பாட் கான்வர்ஸ் லேன்னு சொல்லுவோம் இதை இந்த பக்கம் அப்படியே பேக்கில் இருந்து ஆன்சர்லேருந்து கொஸ்டின் வர்றது கொஸ்டின்ல இருந்து ஆன்சருக்கு போறது இந்த ரெண்டுமே செய்ய முடியும் மறுதலையும் உண்மை அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுதுங்களா போட்டுருவீங்களா ஓகேங்க உங்க புக்க ஸ்டெப் எல்லாம் கட் பண்ணி டேரெக்டாக போட்டிருப்பாங்க நீங்களே கட் பண்ணிக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க டேரெக்டாக இப்ப நான் மறைச்சிட்டு காட்டுற ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு புக்கில் போட்டு காமிச்சிருப்பாங்க நீங்க இதை மட்டும் போட்டாலும் போதுமானது சொல்றது புரியுதுங்களா சரிங்க இந்த இதே போல உங்களுக்கு மற்ற இருக்கக்கூடிய பண்புகள் ஆனால் இதையெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் இதே போல் நீங்கள் ப்ரூவ் செய்யலாம் நிரூபிக்கலாம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சரிங்க நம்ம இப்போ சம்முக்கு போகலாங்களா சம் பார்க்கலாம் இந்த கிளாஸில் அடுத்த கிளாஸில் சம் பார்த்துடலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ எக்ஸாம்பிளில் எங்கே பாருங்க அதான் உங்களுக்கு அதை அந்த ஸ்டெப் மட்டும் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஓகே சிம்லர்லின்னு சொல்லி எழுதிட்டாங்க இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்து ரைட்டு த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஐ பை டிவைடில் வந்துருக்குதுங்க அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் டிவைட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைடில் வந்துன்னா இதை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டுக்கு மாற்றி ரியல் part என்ன இமேஜினரி பார்ட் என்னென்னு எழுதணுங்க ஓகேங்களா அதான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம இதை இதாக இப்போ டிவைடு கற்றுக்கிறீங்க இந்த சம் நீங்கள் தெரிஞ்சுக்கோணுங்க இதை நான் சொல்லித்தரதான் நல்லா தெரிஞ்சுக்கோணும் உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் அப்படியே சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டினாமினேட்டரனுடைய மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க டினாமினேட்டர் வேல்யூ மாறாதில்லைங்க கா மேலே இங்கே மல்டிப்ளேன் டிவைட் பண்ணும்போது அப்படி மாற்றிட்டு டினாமினேட்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாதுன்னு நான் டூ பாயிண்ட் த்ரீ எக்ஸைஸ் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன் இப்போ நான் பார்க்குறது டூ பாயிண்ட் ஃபோரில் இருக்கிறோம் ஓகேங்களா டினாமினேட்டர் கா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது அதை மாத்தறக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அந்த இசட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ரூல்ஸில் சொன்னேன் இங்கே எங்கேயாச்சும் இசட் இன்வர்ஸுக்கு இது யூஸ் பண்ணியிருக்கூடாது மேலே இமேஜினரி பாட்டு ஜீரோவாக இருந்தால் தான் நீங்கள் அப்படி பயன்படுத்தலாம் ஓகேங்களா இங்கே வந்து ஃபோர் ஐனு வந்துருச்சு அப்படின்னா காஞ்சிகேட் எடுத்து தான் இம்ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்துருக்குறாங்க இதையே வேறு மாதிரியும் போடலாங்க அதுதாங்க முக்கியமானது இந்த கிளாஸில் நீங்கள் முக்கியமானது நம்ம ஐடியாக்கல்வி மையத்தில் சொல்லி தரோம் ஓகேங்களா வேறு எங்கேயும் தேடினாலும் கிடைக்காது ஓகேங்களா அந்த ஃபார்முலா பிடிச்சது அப்படின்னா நான் அந்த ஃபார்முலாவை தான் என்ன பின்வரும் எக்ஸைஸில் போடுவேங்க அதை கற்றுக்குங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது காஞ்சிகேட்டாலாம் பண்ணுங்க இல்லை இங்க சார் சொல்லி தந்தால் அதையும் ஃபாலோ பண்ணுங்க இருந்தாலும் நான் தரது ஈஸியாக இருந்தால் அதை கேட்ச் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த ஆன்சர் கொண்டு வந்துடலாங்க அப்படியே வந்தாலும் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களா அது என்னமே தேன்னு பார்க்குறக்கு சரி வாங்க நோட்டில் போட்டு காமிக்கிறேன் உங்கள் புக்குள்ள இல்லை ஆனால் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸி தாங்க யூஸ் பண்ணி போடலாம் சரிங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு ரைட் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஐ பை ஃபைவ் மைனஸ் டுவல் இந்த ஃபைவ் மைனஸ் டுவல் இந்த மைனஸை வந்து ஃபைவ் ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் டுவெல்னு தான் உங்கள் ஒன்னில் பார்க்கணுங்க இதே மாதிரி த்ரீ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஃபோர்னு உங்கள் ஒண்ணில் பார்க்கணும் அந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல தான் நீங்கள் உங்கள் கண் பார்வையில் பார்க்க வேண்டும் உங்களுக்கு நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கண் பார்வையில் அப்படி தெரியணும் நல்லா ஞாபகத்துங்க எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுவோம் இது டிவிஷனுங்க இது ஒரு முக்கியமான செம்மை இதான் ஃபஸ்ட்டு செம் நீங்கள் டிவிஷனில் பார்க்குறீங்க இது தெரிஞ்சதுன்னா இன்னும் பின்வரும் பயிற்சிகளுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இந்த பயிற்சியில் மோஸ்ட்லி எல்லா செம்லையுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாப்புல தான் இருக்குது ஓகேங்களா இது மாதிரி டிவைடில் வந்ததுன்னா டிவைடில் இருக்கக்கூடாதுங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணுவோணும் ஒரு இண்டீஜராக மாற்றணும் அதான் நம்ம குறிக்கலாம் அதனால் காஞ்சு கேட்டாலும் மேலே மல்டிப்ளை பண்ணலாம் இல்லைன்னா இதை நினைவில் வைத்துட்டு நாம் நீங்கள் டைரெக்டாக கூட ரியல் பார்ட் இமேஜினர் பார்ட்டு டேரெக்டாக எடுத்து எழுதலாம் பின்வரும் பயிற்சிகளுக்கு இந்த ஃபார்முலா மெத்தடை நான் பயன்படுத்துவோம் ஓகேங்களா நாம் பயன்படுத்துவோம் அதனால் இதை நினைவில் வையுங்கள் எப்படி நினைவில் வைக்க வேண்டும் என்றால் ரொம்ப எளிமையானது கொஞ்சம் பாருங்கள் ஏ ப்ளஸ் ஐபி பை சி பிளஸ் ஐடி அப்படின் இந்த ஃபார்மட்டில் கொடுத்துருந்தா மேலே நியூமரேட்டர் கொடுத்து ஏ இமேஜினரி பார்ட் பி கீழே ரியல் பார்ட் சி இதை டீன்னு வச்சுக்கணும் கீழே அப்படி நான் இமேஜினரி பார்ட் கட் பண்ணி பகுதியை ஓகேங்களா இப்படி எடுத்துக்கிட்டு நான் கலரில் பண்ணி பண்ணி காமிச்சிட்டு எப்படி இன்ட்ரூவ் பண்ணுறது கலர்லேயே காமிச்சிருப்பேன் நீங்கள் கரெக்டாக நாபு வச்சுக்கிறோம் சார் நான் இது ஒரு சம்பளம் நான் இப்படி பண்ணி காமிச்சேன் சரிங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ரியல் பார்ட் எப்படி வருதுன்னா நேருக்கு நேர் இன்ட்ரூவ் பண்ணுங்க இப்படி ஐயெல்லாம் அங்கே ஐயங்கிறது இந்த ஐயை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஃபார்மேட்டில் பிரிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் ஐன்னு இந்த ஒரு இடத்துல மட்டும் போட்டுங்க போதுமானது நேருக்கு நேர் பண்ணீங்கன்னா ரியல் பார்ட்டுங்க நேருக்கு நேர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கோணும் நேருக்கு நேர் பண்ணி ஆட் பண்ணால் ரியல் பார்ட்டுங்க இமேஜினரி பார்ட் எப்படி வருன்னா நம்ம மேட்ரிக்ஸில் டிடர்மன் கண்டுபிடிப்போம் ப்ரைமரி மைனஸ் செகண்டரின்னு யூஸ் பண்ணுவோம் மேட்ரிக்ஸில் டிடர்மன் கண்டுபிடிக்கிற டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் டிடர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணணும்னா அப்படியே ஆப்போசிட்ங்க செகண்ட் சாப்டர் செகண்ட்ரி மைனஸ் ப்ரைமரி அப்படின்னு போட்டுக்கோணும் பிசி மைனஸ் ஏடி ஃபார்முலா அப்படி மைனஸ் வருங்க இதை ஒன்றை நீங்கள் தெளிவோன்னு ஞாபகம் வச்சுக்கோணும் நேருக்கு நேர் பண்ணால் ஆட் பண்ணிணா அது ரியல் பார்ட் கிடச்சிரு செகண்டரி மைனஸ் ப்ரைமரி அப்படின்னு பண்ணிங்கன்னா இமேஜினரி பார்ட் வந்துடுங்க பை இசட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ண முடியுங்க டினாமினேருந்தான் என்ன பண்ணுங்க அதே சடங்கு தாங்க ரியல் பார்ட்டினுடைய ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டனுடைய ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர்னுடைய நல்லா ஞாபகத்துக்குங்க ஓகேங்களா இதுக்கு சமங்க நீங்கள் காஞ்சுகேட்டரெலாம் பண்ணிங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும் சரி இப்போது நீங்கள் டேரெக்டாக போட்டலாம் நான் உங்களுக்கு இந்த சம்பளம் இப்படி எழுத்து எழுதி காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட் சம் புரியக்கோசரம் சரிங்க நேருக்கு நேர் பாருங்க த்ரீ இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஃபார்முலா படி ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டுவல் எடுத்து எழுதிக்கிட்டிங்க ப்ளஸ் ஐயே காமனாக போட்டுக்கணுங்க ப்ளஸ் ஐ வராப்பில் நீங்கள் எடுத்து எழுதிக்கணுங்க இது மாதிரி கொஸ்டினில் வந்து இப்படி மைனஸ் கொடுத்துருந்தா இது மாதிரி எழுதிக்கணும் எழுதிட்டு யோசிச்சு இப்படி டேரெக்டாக போட்டுக்கலாம் ப்ளஸ் ஐ இன்ட்டு செகண்டரி டயகோனல் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் அதாவது ஃபோர் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஃபார்முலா படி மைனஸ் ப்ராக்கெட் போட்டு போட்டிருக்கிறேங்க பை இப்படி எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்டெப் கூட எழுதியிருக்கலாங்க நேருக்கு நேர் பண்ணுங்க என்ன வருங்க ஐ மூணு பாஞ்சு ப்ள ப்ளஸ்ஸுண்டு மைனஸ் என்ன ஆயிருங்க ப்ளஸ் மைனஸ் மைனஸு பதினோரு நாள் நாற்பத்தி நாலு பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஐஏ இந்த ப்ளஸ் ஐயை காமனாக போட்டுக்கோணுங்க எப்போவுமே ப்ளஸ் ஐ தான் அந்த இடத்துல ஃபா இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் ஐ இருபது ஃபார்முலா படி ஒரு மைனஸ் பைத்து மூணு முப்பது பதினோரு மூணு முப்பத்தி ஆறு வருங்க மைனஸ் முப்பத்தாறு வரும் இங்கே ப்ளஸ் ஆகிரும் ப்ளஸ் முப்பத்தி ஆறு பை ஃபைவ் ஸ்கொயர் டொண்ட்டி ஃபைவ் இங்கே பார்த்தோன்னே இப்படியே வச்சு நீங்கள் டேரெக்டாக இதை போட்டுருவீங்க இதை என்ன இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடுறப்பவுமே ப்ளஸ் தான் வருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னா தடீகொல்ட்டு என்ன வருது சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் டப்புன்னு கழிச்சுங்க மைனில் போட்டே நீங்கள் சொல்லியிருக்கலாம் எத்தனை வருங்க மைனஸ் நாற்பத்தெட்டில் பதிஞ்சு போனால் முப்பத்தி மூணு பை ஓல் டிவைடட் பை அல்லது ப்ளஸ் ஐ இதை முடிச்சிருங்க எத்தனை வருங்க ஐம்பத்தி ஆறு டிவைடு பை இது ரெண்டையும் கூட்டினா ஒன் சிக்ஸ்டி நைன் இதை பிரித்து எழுதிருங்க மைனஸ் தேர்ட்டி த்ரீ பை ஒன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஐஇன்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் பை ஒன் சிக்ஸ்டி நைன் இப்போ கொஸ்டினில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கேட்டுருந்தாங்க ரிசட்னு பேர் வச்சிருக்கிறேங்க அதனால நான் போடுறேங்க புக்கில் அப்படி பேர் வைக்கல ஓகேங்களா ஈக்குவல் டு ஈக்குவல்னு போட்டு வந்துருப்பான் இப்படி பேர் வைங்க அப்போ இப்போ நான் பேர் வச்சே காட்டி நான் ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லி எடுத்து பேர் வச்சு நான் எழுதுறேன் நீங்கள் எழுத முடியாது புக்கில் போட்டால் பிள்ளை எழுதுனா அது பெருசாக இருக்கிறது எழுதணும் இதை அப்படியே எடுத்து எழுதணும் சொல்றது புரியுதுங்களா பார்ட் என்ன வருங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க நான் இசட் பேர் வச்சங்காட்டி நான் ஆஃப் இசட்டுங்கிறேன் சொல்றது புரிஞ்சுங்களா உங்க புக்கில் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த பெருசா இருக்காது அப்படியே எடுத்து எழுதணும் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இது மெய்பகுதி இசட் மெய்ப்பகுதி பகுதி ஓகேங்களா இது இசட்டின் கற்பனை பகுதின்னு எடுத்து எழுதிருங்க சொல்கிறது புரிஞ்சுதுங்களா ஓகேங்களா இது மாதிரி ஸ்டாண்டர்டு ஃபார்முக்கு மாத்திட்டு அப்புறம் எடுத்து எழுதுவோம் ஈஸியாக இருக்கு உங்கள் புக்ல பார்த்தீங்கன்னா காஞ்சி கேட்டால போட்டு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க எடுத்து வச்சு பாருங்கள் சரிங்க அடுத்தம் போலாங்களா அடுத்தது எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் இதில் இதையுமே ஓல்ட் க்யூப் பண்ணிவிட்டு இது இது பாருங்க இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க அப்படியே ரெசிப்ரோக்கெலாம் இருக்குதுங்க தலைகீழ் ஓகேங்களா தலகீழ் அப்படியே பண்ணியிருக்காங்க ரெசிப் ப்ரோக்கல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரிய இன்வெஸ்டாக இருக்குது சரிங்க இன்டூ ரெட்டாங்கலர் ஃபார்ம் அதாவது எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மாற்றணுங்க இப்படி இருக்கிறதா என்ன வரும்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன உடணுங்க இதை மட்டும் எடுத்துக்கணும் எப்போது இதில் பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் கியூப்பே வண்டவணும் அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் இதை கண்டுபிடிச்சா இது ரெசி ப்ரோக்கல் தானுங்க அதனால் இதை கண்டுபிடிச்சிட்டு இது ப்ளஸ் சைன் வந்துன்னா இது மைனஸ் ஐ போட்டுங்க வேலை முடிஞ்சது இது மைனஸ் ஐ வந்தால் இது ப்ளஸ் சைன் போட்டுக்க வேண்டியதுதான் அப்படியே காஞ்சுகேட் அப்படியே காஞ்சுகேட் எடுக்கிற சம்மாக இருக்குங்க பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றலாம் மாற்றிட்டு அப்புறம் இதை அப்படியே மாற்றிக்கலாம் ப்ளஸ் சைன் வந்தால் மைனஸ் சைன் போட்டுக்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா சரி சம்மில் போட்டு காமிக்கிறேன் இதில் வந்து காஞ்சிகேட் எடுத்து பண்ணியிருப்பாங்க நான் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் போட்டு காமிக்கிறேன் ஓகேங்க கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன் அதாவது செவக வடிவில் சுருக்கு அப்படின்னு தமிழ் மீடியத்தில் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாள் செவக வடிவில் சுருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கலரில் கொடுத்துருப்பேன் இங்கே நியூமரேட்டராக போயிடுச்சு இது ரெண்டு கியூப் தான் பண்ணுறோம் ஓகேங்களா சரிங்க இப்போ நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேங்க நான் இதை மட்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இதுக்கு ஸ்டாண்டர்டு ஃபார்ம்னாவே இசட்னு பேர் வச்சுக்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இசட்டுன்னு பேர் வச்சுக்கிறேங்க இசட் ஈக்குவல் டு அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன் ஒன் 1 ஐ பை ஒன் மைனஸ் ஐ ஓல்க்யூப் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ பை ஒன் பிளஸ் ஐ ஓல்க்யூப் என்க தமிழ் மீடியத்தில் என்க இங்கிலீஷ் மீடியம் லெட்டு போடுவீங்க சரிங்க இப்போ கன்சிடர் இதை மட்டும் நீங்கள் நாம் எடுத்துக்கிறோங்க நோக்கே ஒன் i ஐ பை ஒன் மைனஸ் ஐ எடுத்துக்கிறோம் இப்போ இதில் உங்கள் கண் பார்வையில் எப்படி வந்திருக்கோன்னு இது சொல்கிறது புரியுதுங்களா எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது டு 1 ப்ளஸ் ஐ எப்பவுமே ப்ளஸ் ஐ வராப்பில் இப்படி எழுதிக்கணும் நாம் இந்தமாதிரி தெரியல அப்படின்னா இதை என்னன்னு எழுதலாம் நேருக்கு நேர் பண்ணால் இப்படி போட்டு வச்சுக்கோங்க பை கீழே ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் சரிங்க இப்போ நேருக்கு நேர் பண்ணி எழுதுங்க ஒன் இன்ட்டு ஒன் ஃபார்முலா படி வருங்க இங்கே வரசைன்னு போட்டுக்கலாம் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் இதுக்கு போடுங்க இந்த கிராஸ் இப்படி ஒன் இன்ட்டு ஒன் ஃபார்முலா படி இந்த கிராஸ் பண்ணால் மைனஸ் ஒன் நான் போட்டே காமிக்கிறேங்க இப்படி வரணும் இப்போ இது என்ன ஆயிருங்க ஜீரோ ப்ளஸ் ஐஇன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் தட்டி ஈக்வல் டு இந்த ஜீரோ விட்டுருலாங்களா ஐன்ட்டு டூ பை டூ இந்த டூ டூ அடித்தான் ஐ வந்துடுதுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஐ பை ஒன் மைனஸ் ஐக்கு இது வருது அப்படின்னா தேர் ஃபோர் ஒன் மைனஸ் ஐ பை ஒன் ப்ளஸ் ஐ என்ன வருங்க மைனஸ் ஐ காரணம் இதனுடைய ரெசி ப்ரோக்கல் தாங்க ஓல் இன்வர்ஸாக தான் இருக்குது அப்படியே தலகலாக திரும்பி தான் இருக்குது அப்படின்னா மைனஸ் ஐன்னு போட்டுக்கலாம் அதாவது ஒன் பை ஐனு போடுவீங்க ரெசி ப்ரோக்கில் எடுத்திங்க ஒன் பை ஐனு வரும் ஒன் பை ஐயோட வேல்யூ என்னங்க ஒன் மேலே ஒன்று இருந்துன்னு என்ன வருங்க கீழே ஐ மட்டும் இருந்தால் அப்படியே ஐபா இருக்குது சமம் அப்படின்னா மைனஸ் ஐன்னு போட்டுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் போதுங்க சரி அப்படின்னா இப்போ நம்ம இதில் கொண்டு வந்து சப்ஸ்கிரிப் பண்ணலாம் அந்த ரெண்டு வேல்யூமு நமக்கு இசட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம் இதில் கொண்டு வந்து போடுறீங்க புட் பண்ணுறீங்க புட் பண்ணால் தேர் ஃபோர் இசட் ஈக்குவல் டு இதுக்கு என்ன வந்ததுங்க நான் இஸ் அட்னு பெயர் வச்சுருக்குறேங்க உங்கள் புக்கில் பேர் வைக்கல நான் பேர் வச்சுருக்கேன் ஓகேங்களா அப்படின்னா இதை என்ன இதை எடுத்து சப்சூட் பண்ணிங்கன்னா ஐ ஐ க்யூப் மைனஸ் லெஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டீனில் மைனஸ் ஐ ஓல் க்யூப் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா அப்படின்னா த டீ கோல்ட்டு ஐ க்யூப்ங்கிறதை எத்தனைக்கு சமங்க ஐ க்யூப்னால் எழுதலாங்களா இதில் மைனஸ் இது என்ன இந்த மைனஸை க்யூப் பண்ணிங்கன்னால் மைனஸ் மூணு டைம் பண்ணும்போது என்ன ஒரு மைனஸ் வரும் அப்படின்னா இது என்ன இருங்க பிளஸ் ஐ சமம் சொல்றது புரிஞ்சுதுங்களா அப்படின்னா ஐ வேல்யூ என்னங்க நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் மெமரி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இந்த சாப்டர்ல தலையில முகத்துல போட்டிருந்தேன் ஓகேங்களா அது என்ன வருங்க மைனஸ் ஐ மைனஸ் ஐ தட் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஐ அவ்வளோதாங்க இதை நீங்கள் ஸ்டாண்டர்டு ஃபார்மில் எழுதுனீங்கன்னா இசட் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் டூ அப்படின்னு எழுதலாம் த standard ஃபார்ம் த செவ்வக வடிவம் இதில் ரியல் பார்ட் ஆஃப் z ஜீரோ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் மைனஸ் டூ சொல்கிறது புரிஞ்சுதுங்களா போட்டுடலாமா வேகமாக போட்டிருவீங்களா புக்கில் பார்த்தா சின்னதாக இருக்குண்ணா அது இப்படி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரியிற கொஸ்டரம் போட்டோங்காட்டி பெருசாக தெரியும் அவ்வளோதான் இதே தான் அங்கே போட்டிருக்கிறாங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க நான் அந்த ஃபார்முலா மேத்தேட் முன்னாடி பேஜில் படித்தோம்லங்க அந்த ஃபார்முலா மெமரி பண்ணிவிட்டு இதை போடும் நினைவில் வை ஓகேங்களா இதை இந்த படி நாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஞாபகம் வச்சு எழுதி பாருங்க பார்க்காம நேருக்கு நேர் பண்ணால் ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஐய ரெண்டுலேயும் ப்ளஸ் ஐ வராமல் நீங்கள் பிரிச்சுட்டு ப்ளஸ் ஐய காமனாக போட்டுங்க செகண்டரி மைனஸ் ப்ரைமரி டயகோனல் இன்ட்டு பண்ணால் இமேஜினரி பார்ட் கிடச்சிரு இந்த பைங்கிறது இது ரெண்டு காமனாக இருக்குதுங்க பிரித்து எழுதும் போது இதுக்கு தனியாக பை இது இதுக்கு தனியாக சேர்த்திக்கும் சொல்கிறது புரியுதுங்களா நான் சொல்கிறது இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவோம் பின்வரும் பயிற்சிகளில் ஓகேங்களா சரிங்க அடுத்த சம் போகலாங்களா அடுத்த சம் என்ன கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாங்களா அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐந்து இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க இப்படி இருந்தால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெட்டாங்ளர் ஃபார்முக்கு மாற்ற சொல்கிறாங்க இதை ரெட்டாங்களர் ஃபார்முக்கு மாற்றுங்கிறாங்க மாற்றலாங்களா சரி நான் போட்டு காமிக்கிறவாங்க ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா சரிங்க அடுத்த சம் போகலாங்களா அடுத்த சம்மு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் சிக்ஸு இசட்டு டூ கொடுத்துட்டாங்க டிவைட் பண்ணிட்டு டிவைட் தாங்க சேம் இது பழைய செம்மே தான் நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக போடுங்க சொல்கிறது புரியுதுங்களா போட்டடலாமா சரி நான் போட்டு காமிக்கிறேன் அமைதியாக பார்த்துங்க இசட் ஒன் பை டூ ஃபைன் பண்ணு அதை எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இது ரெண்டு இப்படி டிவைடில் இருக்குது இந்த ரெண்டு இப்படி டிவைடில் இருக்குது இதை ரெட்டாங்குளர் ஃபார்முக்கு மாற்றுங்கிறாங்க அப்படின்னா டிவைட் அல்ஜிபிரிக் ஆப்ரேஷனில் டிவைடு எப்படி பண்ணணுங்க கீழே காஞ்சிகேட் அதாவது டினாமினேட்டரில் காம்ப்ளக்ஸ் நம்பர் வரக்கூடாது அதனால் காஞ்சிகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இல்லைன்னா ஃபார்முலாமை தேத்தால பயன்படுத்திவிட்டு ரெட்டாங்கலர் ஃபார்மெட் இப்போ போட்டோம் அதே மாறேன் ஓகேங்களா சரி நான் போட்டு காமிக்கிறேன் அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்கங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஆறு இசடட் ஒன் பை இசட் டூ ஈக்குவல் டு கொஸ்டினில் கொடுத்தா இசட் ஒன் இஜட டூ எடுத்து சப்ஸ்க்ரூட் பண்ணிக்கிட்டேங்க இப்படி இருக்குது மைனஸ் டூ ஒயின்னு கொடுத்துருந்தாங்க இதை நம்ம ஏ ப்ளஸ் ஐபி பை சி ப்ளஸ் ஐடி ஃபார்மெட்டில் மாற்றி எழுதிட்டேங்க இதை மறக்காமல் நான் இஸ்ஸட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்படின்னா நீங்கள் இந்த முன்னாடி என்ன போட்டுக்கலாங்க இஸ்சட்டுன்னு நம்ம ஃபாலோவ் பண்ணிக்கலாம் இங்கே இஸ்ஸட்டுன்னு போட்டு வந்துடலாம் நம்ம எழுதுறக்கு வசதியாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டுக்கு மாற்ற விடணும் சரி மாற்றலாங்களா அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துங்க அமைதியாக டைரெக்டாக போட்டுங்க இது கேக்கல நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு பண்டிகை இது ரியல் பார்ட் இது இமேஜினரி பார்ட் சொல்றது புரிஞ்சுதுங்களா சரி அடிச்சம் போலாங்களா சரிங்க அடுத்தம் சம் எக்ஸாம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஏழு ஃபைண்ட் z இன்வர்ஸ் கேட்டிருக்கிறாங்க இசடட் வந்து மல்டிபிளிகேஷனில் கொடுத்துருக்காங்க டூ காம்ப்ளக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெட்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றோம் ரெண்டு காம்ப்ளக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் ஒன் போட்டு ரெட்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றிட்டு அப்புறம் நம்ம இசட் இன்வர்ஸ் ஃபார்ம்ல என்னங்க டேரக்டாக யூஸ் பண்ணிக்கலாமா ஐசட் கொடுத்துருந்தா இசட் இன்வர்ஸ்க்கு என்ன பண்ணி இசட் பார் பஸ் ஸ்கொர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அதை போட்டிங்கன்னா வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டு டைரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறது சொல்ல புரிஞ்சுக்கலாம் டூ மார்க்கில் இம்பார்ட்டான கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா இவங்க இப்படி போட்டுருக்காங்க காஞ்சிக்கிட்ட எடுத்து நான் நம்ம மெத்தட்ல போட்டு காமிக்கிறவாங்க சரிங்க இசட் ஈக்குவல் இசட் இன்வர்ஸை கான்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இசட் இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும் என்னங்க இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை இசட் பார் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இசட்டுங்கிற டைப்புக்கு இதை மாற்றணுங்க ரெண்டு காம்ப்ளக்ஸ் நம்பர் இருக்குது இதை ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும் சரி மாற்றினாங்களா இசட் ஈக்வல் அப்படியே அப்படி இன்டூ பண்ணுறதாங்க சும்மா சாதாரணமாக அல்ஜி ப்ராவல் நீங்கள் பண்ணுறதா டூ இன்டூ ஒன் டூ நம்ம கிடைச்சிருங்க போட்டலாமா ஆன்சர் உங்களுக்கு அழகா வந்தாச்சு பை டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஐன்ட்டு மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி சிக்ஸ் இமேஜினரி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அழகா போட்டாச்சுங்க சார் அடிஷன் போலாங்களா புரிஞ்சுதுங்களா இது புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்க அடுத்தது டூ பாயிண்ட் எய்ட் ஸோ தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இது ஒரு இது வந்து ஈஸ்ட் இது ரெண்டு அடிஷனில் கொடுத்துருக்காங்க ரெண்டு தனித்தனி காம்ப்ளக்ஸ் நம்பர் இதுக்கு இதுக்கு என்ன ஒற்றுமைங்க இது இசட் இது z பார் சொல்றது புரியுதுங்களா அப்படி தான் இருக்குது இது இசட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பாருங்களா பவர் ரெண்டுக்கு சேம் நல்லா பார்த்துக்கோணும் பவர் ரெண்டுக்கு சேம் இசட்டு இசட் பவர் என் ப்ளஸ் இசட் பார் பவர் என் இதை வந்து ரியல்னு காமிக்கணும் இசட்னு அப்படியே பேர் வச்சுக்கிட்டு ஓகேங்களா இதுக்கு பார் எடுத்தோம்னா இசட் வருதுன்னு காமிச்சோம்னாலும் போதுங்களா அப்படின்னு சொல்லோம்லுங்க அதான் பண்ண போகிறேங்க இதை அப்படியே ஓல்ட் பார் எடுத்தால் இசட்டுக்கு சம்மம்னு காட்ட போகிறோம் சரி பார்க்கலாம் இருங்க அத போட்டுக்கிறாங்க பாக்கலாம் செகண்ட் சம் என்னன்னு சொல்லிடலாம் இது டினாமினேட்டரில் வருதுங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நீங்க இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படி போது இதே மாதிரி இங்கே பிளஸ் சைன் வந்தால் மைனஸ் ஐ வருங்க ஒருவேளை இங்க மைனஸ் செய்யிருந்தேன்னா இங்க பிளஸ் சைன் அது மாதிரி அழகா மாறிடுங்க மேலே பவரும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அழகா இருக்குது இதை வந்து இமேஜினரி அப்படின்னு இமேஜினரிக்கு என்ன ரூல்ஸுங்க இஸ் ஜட் டு மைனஸ் ஜட் பார் அப்படின்னு காமிக்கணும் முன்னாடி அதானே வந்துதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில படிக்கிறோம்லங்க முன்னாடி பேஜில் தான் பார்த்தோம் ப்யூர்லி இமேஜினேன் ப்ராப்பர்ட்டி ஒன்று ப்ரூவ் பண்ண ஞாபகம் இருக்குதுங்களா இசட் ஜெட் ஈக்குவல் டு மினஸ் பார்னு காமிச்சா போகுது சொல்கிறது புரியுதுங்களா இந்த ரெண்டையும் வச்சுட்டு நம்ம எக்ஸைஸில் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் போடலாம் இந்த லாஸ்ட் சம் செவன் சம் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கூட போடலாம் இதை ஓகேங்களா சேம் இதே தான் இப்போ பார்த்தாப்பிலேயே தான் இருக்குது இந்த பவர் இங்கேயும் டினாமினேட்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ரெண்டு ஒரே மாதிரி த்ரீ மார்க் கொஸ்டின்லாம் இம்பார்ட்டண்டானது இந்த எக்ஸைஸ் இல்லைன்னா இதான் கொஞ்சம் பெருசாக வருங்க சரி போடலாங்களா நோட்டில் சரிங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி எட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு நான் ப்ரூவ் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு என்பது மெய்யன் என காட்டு ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் டூ மார்க் கொஸ்டின் இதை மட்டும் தனியாக கேட்டேன்னா டூ மார்க்கில் கேட்பாங்க சரிங்க இப்போ நமக்கு தெரியும் இசட்னு எடுத்து பேர் வச்சுட்டாங்க இசர்ட்டுன்னு நான் பேர் வச்சுக்கிட்டேன் அந்த காம்ப்ளெக்ஸ் இந்த ரெண்டு சேர்ந்தாலுமே அடிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றலாங்க இசட்டுன்னு பேர் வச்சுட்டோம் ஓகேங்களா ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரப்போகுது பார்ப்போம்

ஓல்ட் பவர் டென் இதுக்கு தனியாக பார் போடலாங்க இதுக்கு தனியாக பார் போடலாம் இந்த பாரை பிரித்து கொடுத்துர்லாங்க சொல்கிறது புரியுதுங்களா அடுத்தது நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும் இங்கே சின்ஸ்னு போட்டு சைடில் இப்படி சின்ஸ் போட்டு எழுதிக்காமீங்க இசட் பவர் எண் ஓல்ட் பாரை வந்து இசட் பார் ஓல்ட் பவர் என்னன்னு எழுதலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்குதுங்களா ஓகேங்களா முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டில் பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்குங்க அதாவது இங்கே பாருங்க இங்கே இங்கே வருது இருக்குது செவன்த் ப்ராப்பர்ட்டி இசட் பவர் இதை யூஸ் பண்றாங்க பஸ்ட் இதை யூஸ் பண்ணோம் இப்போ இதை யூஸ் பண்ற செவன்த் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா இப்போ இது பாருங்க இது டென்னுங்கிறது இந்த இடத்துல டென் ஆட்டா இதை உள்ளே கொண்டு போலாங்களா இப்படி உள்ளே கொண்டு போய் பார் எடுத்துட்டேன் ஒரே ஸ்டெப்ல முடிச்சுட்டேங்க சொல்றது புரியுதுங்களா பார யூஸ் பண்ணிட்டேன் உள்ளே கொண்டு போயிட்டேங்க வேணா நீங்க இப்படி ஒரு ஸ்டெப் ஓடுங்க சொல்றது புரிஞ்சுங்களா அடுத்த ஸ்டெப்பில் வேணா மாற்றி எழுதிங்க நீங்கள் எக்ஸாம்பிள் டைரெக்டாக போட்டுக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை இதை வந்து டூக்கு வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா இசட் இது ரெண்டு ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு மாற்றி வேணால் போட்டுங்க அப்படி சரிங்க இப்போ இதை பாருங்க இது எது மாதிரி இருக்குதுன்னு கொஸ்டின் ஆடவே இருக்குதுங்களா இடம் மாதிரி வந்துருக்குது அவ்வளோதான் அதே தானுங்க த டீக்ட் ஹிஸட்

இதை தனியாக கேட்டாங்கன்னா டூ மார்க்கில் கேட்பாங்க என்பது ஒரு முழுவதும் கற்பனை எண் என காட்டு அப்படின்னு தமிழ் மீடியத்தில் கேட்பாங்க இப்போ நம்ம இதை இசட்டுன்னு பேர் வச்சுக்கலாங்க இதில் டிவைலில் வரங்காட்டி ஃபஸ்ட்டு இந்த இருந்து நம்ம ரெட்டாங்குளர் ஃபார்முக்கு மாற்றணும் செவ்வக வடிவத்தில் மாற்றிக்கணுங்க ஸ்டாண்டர்டு திட்ட வடிவத்துக்கு மாற்றணும் காம்பளை கலப்பெண்ணின் திட்ட வடிவத்துக்கு மாற்றணும் இதை தனியாக மாற்றணும் இதை தனியாக மாற்றணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு நான் சொல்லி தந்த ஃபார்முலா முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலா இருக்குது நான் அதை பயன்படுத்தி போடுறேன் உங்கள் புக்கில் காஞ்சு கேட்டுட்டு இதை தனியாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை தனியாக கன்சிடர் பண்ணிவிட்டு பெருசாக போட்டிருப்பாங்க பார்த்தா ஃபைவ் மார்க் கொஸ்டின் மார்க் தெரியு இது ஆக்சுவலாக டூ மார்க்கு இல்லைனா த்ரீ மார்க்கில் தான் கேட்பாங்க ஓகேங்க ஃபைவ் மார்க்கில் இடம் கொடுத்து வச்சுருக்கோனுங்க போ இதை செம்ம வெற்றிகரமாக நீங்கள் போட்டு காமிக்கிறக்கு சரி வாங்க நான் போடுறேங்க உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபாலோ பண்ணுங்க சரிங்க இதுக்கு நான் அந்த தர தரப்பட வச்சுருக்கணும் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஐடி உங்கள் கண்ணுக்கு இப்படி கொடுத்துருந்தாலும் கரெக்டாக பார்க்க தெரியணும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு சம் போட்டுட்டோம் பார்த்துட்டு வந்தீங்க அந்த இடத்துல இது உங்கள் மண்ணுக்கு டேரெக்டாக பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் நான் அதனால் நான் டேரெக்டாக போடுறேங்க ஓகேங்களா இப்போ இசட் ஓகேங்களா அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு வரு என்ன இருக்குதுங்க ரிமைனிங் டூ பிளஸ் த்ரீ ஐ அல்லது ஐ த்ரீன்னு எழுதிக்கிங்க தப்பு இல்லைங்க இதே மாதிரி ஐ த்ரீன்னு போட்டுக்கங்க இதில் என்ன வருங்க டூ மைனஸ் த்ரீ ஐ இந்த மைனஸ் மறந்துடாதீங்க மைனஸ் அவ்வளோதாங்க இப்போ இதுதான் இசட் இப்போ பழைய சம் மாடலாக வந்துவிட்டோம் நாம் காட்ட வேண்டியது Z பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு காமிக்கணும் அல்லது இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் சொல்கிறது புரிஞ்சுங்களா இப்போ நம்ம இசட் பார் எடுத்துகிட்டு மைனஸ் இசட் வருதுன்னு காமிப்போம் ஓகேங்களா இப்போ ஹியர் கன்சிடர் இப்போ நாம் நமக்கு வேணா எழுதுறேன்னா எழுதிக்கலாங்க கண்டிஷன் ஓகேங்களா நமக்கு தெரியும் Z is purely imaginary Z ஒரு முழுவதும் கற்பனை எண் ஏனெல் எப்படி தேவையானதும் போதுமானதுமான நிபந்தனை பார் ஈக்குவல் அல்லது இசட் ஈகுவல் டு மைனஸ் ஜெட் பார் எப்படி வேணால் காமிக்கிறாங்கன்னா இசட் பார் இசட் இருக்குதுங்க இதுக்கு ஓல்ட் பார் போட்டு முன்னாடி போட்டோம் இல்லைங்க ப்யூர்லி ரியலுக்கு அதே மாதிரி போட்டு அதே மாதிரி காமிக்க போகிறோம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் மைனஸ் ஜெட்னு அழகாக வந்துடுங்க ஓகேங்களா போன சம்மாட்டமே மாற்றிக்கலாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க மைனஸ் ஜெட்டுன்னு வரணும் ப்யூர்லி இமேஜினரி சரிங்க இப்போ இசட் பார் எழுதலாம் இசட் பார்னா இதுக்கு ஓல்ட் பார் போடலாம் ஓகேங்களா அதான் எழுத போகிறேங்க டூ ப்ளஸ் த்ரீ ஐ ஓல்ட் பவர் ஃபிஃப்டீன் மைனஸ்

மைனஸ் இசட டூ ஓல்ட் பார் TO Z1 இசட் ஒன் பார் மைனஸ் இசட் டூ பார்னு எழுதலாம் இதாக யூஸ் பண்ணேன் அடுத்து அடுத்த ஸ்டெப்பில் நான் எதை யூஸ் பண்ண போகிறேங்க இது பவருக்கு Z பவர் என் ஓல்ட் பார்ன்னு இருக்குது இதை இசட் பார் பவர் N இதை யூஸ் பண்ண போகிறேங்க since இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப்பை நான் மாற்ற போகிறேன் அதாவது டூ ப்ளஸ் த்ரீ ஐ ஓல்ட் பார் ஓல்ட் பவர் ஃபிஃப்டீன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஐ POWER 15, minus 2 minus 3I, all bar, all power 15. இப்போ இதை பார் எடுத்துருங்க காஞ்சிகேட் எடுத்துங்க என்னென்னு வந்துரு டூ மைனஸ் த்ரீ ஐ ஓல் பவர் ஃபிஃப்டீன் மைனஸ் இதாங்க நம்ம இந்த சம்பளம் முக்கியமான இடம் டூ ப்ளஸ் த்ரீ ஐ ஓல் பவர் ஃபிஃப்டீன் இப்போ இந்த மைனஸ் நமக்கு இசட் பாருங்க இசட் எப்படி வந்துருக்குதுன்னு டூ பிளஸ் த்ரீ ஐ இந்த மைனஸுக்கு இந்த பக்கம் இருக்குதுங்க இங்கே எங்கே இருக்குது முன்னாடி மைனஸ் மைனஸ் காமனாக வெளியே எடுக்கலாங்களா த டீக்கு மைனஸ் ஆஃப் மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இடம் மாதிரிக்கு டூ பிளஸ் த்ரீ ஐ பவர் இங்கே ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் வந்துருங்க அந்த கான்செப்ட் தெரியும்ங்க அவ்வளோதாங்க தட்டி ஈக்குவல் டுனஸ் ஜட் மைனஸ் ஜெட்னு வந்தாங்க அப்படின்னு எழுதி முடிச்சு ஹென்ஸ் த ப்ரூஃப்னு முடிச்சுருங்க ஓகேங்களா அவ்வளோதான் என்ன காட்டப்பட்டது ஹென்ஸ் த ப்ரூஃப் ஓகேங்களா சொன்னது புரிஞ்சுதுங்களா சரிங்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு சரி பரவாயில்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் எந்தெந்த கண்டிஷன் ஆபம் வச்சுக்கோணும் இந்த ப்ராப்பர்ட்டி இசட் இஸ் ப்யூர்லி இமேஜினரினா இசட் பார் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்டுக்கு சமம் அப்புறம் இசட் இஸ்ரியல்னா இஃபண்ட் ஓன்லி இஃப் இசட் பார் ஈக்வல் டு இசட்டுக்கு சமம் அதை வச்சு நான் ப்ரூவ் பண்ணியிருப்போம் இது வந்து நீங்கள் இடம் மாறாது ப்ளஸ்லேயே கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல இதே மாதிரி இந்த எக்ஸைஸ் சம்மு நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்க நான் அடுத்த சம்மில் இதுக்குரிய ஆன்சர் தரேன் ஓகேங்களா சேம் இப்போ போட்டாப்லேயே போட்டு பாருங்க இது ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க்லேயும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டே ஒன்றா கேட்டானா ஞாபகம் வச்சுங்க இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு நல்லா பாருங்க ஓகேங்களா சரிங்க அடுத்த கிளாஸில் இப்போ இந்த கிளாஸில் இதை ஞாபகம் வச்சுக்கோணுங்க அதை தவிர முக்கியமாக எதை ஞாபகம் வச்சுக்கோனீங்க எதை ஞாபகம் வச்சுக்குவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஃபார்முலா நினைவில் வை இந்த ஃபார்முலா தாங்க டிவைடில் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் கா களப்பெண்களின் வகுத்தல் அதில் வந்து டினாமினேட்டரில் கலப்பெண் வரக்கூடாது அதனால் அதை சேஞ்ச் பண்றதுக்கு இண்டிஜராக மாற்றுறக்கு களப்பெண்ணின் இணையன்னால் மேல் தொகுதி மற்றும் பகுதியை பெருக்குவோ ஓகேங்களா பெருக்கி கொண்டு வர மெத்தடை யூஸ் பண்ணாலும் தவறு இல்லைங்க சார் சொல்லி தந்தா இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை நினைவில் வச்சுட்டு இப்படி டைரெக்டாக ரியல் பார்ட் வேணால் நேருக்கு நேர் பண்ணி ரியல் பார்ட்டாக எடுத்து எழுதிக்கிங்க ப்ளஸ்ஐ எப்பவுமே ப்ளஸ் ஐ வராவது பிரித்துக்கணுங்க கொஸ்டின்ல மைனஸ் இருந்தாலும் இமேஜினரி பார்ட் பிராக்கெட் போட்டு மாற்றி எழுதிக்குங்க இது மாறேன் இது மாறேன் மாற்றி எழுதிட்டு இது மாறேன் அழகாக ஐ சென்டரில் போட்டு செகண்டரி மைனஸ் ப்ரைமரி டயகோனல் இரண்டாம் நிலை மூளை விட்ட மைனஸ் முதல் நிலை மூளை விட்டதால் கழிச்சுட்டு இப்படி வச்சு போடுறதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கங்க ஆக மொத்தத்தில் இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லைங்க எங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்கள ப்ராப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பத்து ப்ராப்பர்ட்டியை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வெற்றிகரமாக நீங்கள் போடலாம் நம்ம அடுத்த கிளாஸில் இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க உள்ளவை எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் இந்த பயிற்சி சம்களை ஃபஸ்ட்டு சம் இதெல்லாம் நீங்களே போடலாம் இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிறேங்க அடுத்த வீடியோவில் ஓகேங்களா உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க்கு இந்த லாஸ்ட் சம் மட்டும் தரேன் செவன் சம் இந்த சிக்ஸ் சம்மே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க சிம்பிளாக தான் வரும் அடுத்த வீடியோ ஓகேங்களா சரிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சார் யாராச்சும் சாரோ மேடமோ என்னுடன் பணியாற்றும் நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மெத்தட் பிடிச்சிதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் எப்பவும் போடுற யூஸ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் அந்த வீடியோ நிறைய செஞ்சுக்கிறேங்க ஓகேங்களா இப்போ கொரோனா ஹாலிடேவில் இருக்கிறோம் அப்படிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் ஏதாவது லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி நன்றிங்க